அப்புறமா யோசிச்சு சொல்கிறேன். சரியா? பாஸ்கரன் பிரதர், காலை வணக்கம். புன்னகையோடு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் எங்கே சிவா? இப்போ நீங்கள் தானே அதை கேட்டீங்க, அதுக்கு தான் பதில் சொன்னேன். அவனுக்கு கிடக்கிறானுங்க, டேஷுக்கு போகிறவனுங்க. நோ நோ நோ, லைவில் யாரை திகில் கதையெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் இனிமேல் வீடியோவில் தான் பேசணும். ஹாய், வீடியோவில் போடுறேன், நீங்கள் வந்து வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லைவில் பேசுனா யாரும் சரியாக கவனிக்க மாட்டேறீங்க. குட் மார்னிங். புரியல என்னது சுமிக்கு அசனாக ஒர்க் பண்ணுறாரு. ஆமாம், கரெக்டு, அதே தான், அதே தான். நானும் என்ன சொல்ல நினச்சேன், இதுதான் சரி, கரெக்டு தான். அது எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா? அந்த பொறுப்பு என்னோடய கணவர் வந்து எவ்வளோ கண்ணு கருத்துமாக செய்கிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? சாப்பிட்டாச்சா? எப்போ ஆறாரு, நீ தானே இப்போ போட்ட. சரி, இருந்தாலும் மரியாதையாக பேசியிருக்கேன். இன்னும் சாப்பிடல, லேட் ஆகும், தோசை சாப்பிடுவேன். சிவா, அப்படி என்ன சொல்லிட்டாருன்னு இப்போ இந்த ரியாக்ஷன் போடுறீங்க? வாயெல்லாம் குத்திக்கிறீங்க, அவ்வளோலாம் சொல்லலையே தப்பா. உண்மையிலே நான் கொஞ்சம் ரொம்ப கோவக்காரிங்க தெரியுங்களா? எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டே இருப்பேன். என் கோவத்தை என்னோடய கணவர் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் 100 வாட்டி கோவப்பட்டால் அவங்க 1 வாட்டி தான் கோவப்படுவாங்க, பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அதுக்காக அவங்க கோபமே பட மாட்டாங்கல்ல, அவங்களும் கோவப்படுவாங்க. பட் 99% நான் பண்ண 1 வாட்டி தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால் எஸ்கே சொன்னது ரொம்ப சரி. கணவராக ஒரு வேலை பார்க்குறதே பெரிய விஷயம், அதுக்கு மேலே என்ன வேணும்? இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு கணவன் மனைவி வந்து சேர்ந்து எத்தனை வருஷம் நல்லா வாழ்கிறாங்கன்றது பெரிய சவாலாக இருக்குது. எஸ், ஆமாம். நான் அது, ஐயோ, டைலாக் மறந்துட்டேன். பெண் தானே, பெண் சாஃப்டாக இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ரகடு அப்படி. ஓகே சிவா, பாய் பாய் பாய். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்ட்டு வாங்க. டேக் கேர், டாட்டா. பார்க்கலாம் இன்னொரு லைவில். ஓ, வந்தால் தம்பி, ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் கமல் ஃபாதர் இப்படிலாம் பேசுகிறீங்கம்மா? பேசுனா என் கணவர் தாங்குவாரா பாருங்கள். சே, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏற்கனவே என் கணவர் இப்படி இடுப்பு வழியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, இதில் வேறு நான் வேறு அவங்கள அடித்தா, ஐயோ, இதெல்லாம் ரொம்ப பெரிய, சொல்லும் போதே வந்து வார்த்தையிலே ரொம்ப பெரிய தப்பு அது. அந்த மாதிரி சொல்லவே கூடாது. என்னை எப்படி அவங்க அடித்தா என்னால் தாங்க முடியாது. ஸோ நானும் அந்த மாதிரி தான். அதுக்காக வந்து ஆண் பெண் அப்படி சொல்ல வரல, ஈக்குவல் தான், எல்லாமே எல்லோரும் ஈக்குவல் தான். ஸோ என்ன அவங்க அடிக்கிறத நான் விரும்ப மாட்டேன். அதே மாதிரி அந்த வார்த்தையை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறத நான் விரும்ப மாட்டேன். அதுதான் ஒன்று. விளையாட்டுக்கா? சார், விளையாட்டு கூட அடிக்க மாட்டேன். பொதுவாக நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த இடத்துல பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு குட்டி பையன் வருவோம் விளையாட்டுக்கு. அப்புறம் என்னுடைய சின்ன மாமியாரோட பையன், இன்னும் கொஞ்சம் பசங்கள்லாம், சின்ன சின்ன பசங்க வருவாங்க விளையாட்டுக்கு. சும்மா விளையாடுவாங்க, கார்ட்ஸ் விளையாடுறது, அப்புறம் அந்த 3 சீட்டு எழுதி போட்டு விளையாடுவாங்கள, அது என்னது, ஃப்ளவர் நேம், அப்புறம் லட்டு பூந்தி, அந்த மாதிரிலாம் சொல்லி விளையாடுவோம் இல்லையா. அதெல்லாம் நாங்கள் விளையாடும் போது அதில் கூட விளையாட்டுக்கு கூட வந்து வேகமாக அடி போது என் கைக்கு மேலே அவங்க கை வச்சுருவாங்க, யாரும் அடிக்கக்கூட விட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி என்னை தோக்கவே விடவே மாட்டாங்க. ஸோ விளையாட்டு கூட நான் அவங்களை அடிக்க இடத்துல யோசிக்கிறது கூட அவங்க அவ்வளோ எனக்கு கொடுக்கறது இல்லை, சான்ஸ் கொடுக்கறது போடா டேஷ், உங்கள் அம்மாவை போய் கேளுடா டேஷ், ரிப்பீட்டு போடாடி போடாங், வாயில் நல்லா வந்துடும். வெக்கம் கெட்டவங்களா, மானம் கெட்டவங்களா? நல்லா தாண்டா பேசிக்கிட்டு இருக்கோம், எங்கேருந்துடா வரீங்க? கழிச்சடிக்கு போடணுவீங்களா?